தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள். வாரிசுக்கு ஏன் தெலுங்கிலே தியேட்டர் கொடுக்கவில்லை? தெலுங்கிலே தியேட்டர் கொடுக்காதது நீ ஏன் கவலைப்படுற? தமிழனுக்கு தமிழகத்திலே தியேட்டர் இருக்கா? பெரிய ஹீரோக்காக சண்டை போடுறீங்களே, ஏன் சின்ன படங்களுக்கு எத்தனை தியேட்டர் தர்றீங்க? பாவி பாவி, நீ நல்லா இருக்க மாட்டேன். மத்திய அரசும் சரி, எந்த அரசும் சரி, அரசாங்க கஜானாவில் இருக்க வேண்டிய பணம் அரசியல்வாதிகளின் கஜாவில் இருக்கு. நிறைய பேர் இருக்கிறா சினிமாவில் எதுக்குமே பயன்படாம, எல்லாரையும் பாழாகிறதுன்னு ஒரு சிலர் இருக்காங்க. பெரிய ஹீரோ போட்டு படம் எடுத்தா சினிமா பலம் இல்ல சார், யாராலும் பயன் கிடையாது. எப்படி ஒழிஞ்சு போற? என் அருமை தம்பி பேரரசு, அவர் பேருக்கு அரசல்ல, உண்மையாவே திரையுலகில் விஜய் படம், அஜித் படம் போன்ற படங்களை இயக்கி ஒரு வெற்றி இயக்குநராக பேர் எடுத்தவர். ஆனால் இன்றைக்கு யார் யாரோ இடையில வரட்டும், யார் வருவதும் தவறில்லை. அது எனக்கு தமிழகத்திலே அவர்கள் தமிழர்களாக இருந்தால் வரவேற்பேன். முதலில் என் தமிழுக்கும் என் தமிழர்களுக்கும் இங்கே முதலிடம். ஆந்திராவிலே தெலுங்கர்கள், தெலுங்கு இயக்குனர், கேரளாவில் கேரள இயக்குனர் ப்ரொடியூசர் அங்கு, கர்நாடகத்தில். ஆனால் இந்த நான்கு மாநிலங்களிலும் மூன்று மாநிலங்கள் தன்னுடைய தொழில் திரைத்தொழிலை, தன்னுடைய தயாரிப்பாளர்களை, தன்னுடைய மொழி சார்ந்த படங்களை மிக அற்புதமாக பாதுகாத்து அதை வெளியிடுவதிலும் உறுதிப்படுத்துவதிலும் தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் மிக வலிமை வாய்ந்த ஆளுமை நிறைந்த சங்கங்களாக இருக்கிறார். ஆனால் இங்கே எனக்கு மிகப்பெரிய வருத்தம், அதை சொல்லி அந்த வேதனையை நான் உருவாக்க விரும்பலை. எப்படி ஒழிஞ்சு போகிறாங்க? இங்கே சரியில்லை. சரியிருந்தால் அந்த தயாரிப்பாளர்களுக்கு இவ்வளோ பெரிய வேதனைகள் இங்கே வராது. இப்போ ஒரு வாதம் வந்து கொண்டிருக்கிறது, வாரிசுக்கு ஏன் தெலுங்கிலே தியேட்டர் கொடுக்கவில்லை? தெலுங்கிலே தியேட்டர் கொடுக்காதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? தமிழனுக்கு தமிழகத்திலே தியேட்டர் இருக்கா? நீ பெரிய ஹீரோவுக்காக சண்டை போடுறீங்களே, ஏன் சின்ன படங்களுக்கு எத்தனை தியேட்டர் தர்றீங்க? எத்தனை, நாங்கள் தானே சினிமாவை காப்பாற்றுறோம். என் சினிமாவை நம்பி இருக்கிற மறைமுகமாக 25-30,000 தொழிலாளர்கள் நேரடியாக, மறைமுகமாக தமிழகங்கும் 100,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் காப்பாற்ற நீ தயாரா? பெரிய படங்களுக்கு மட்டும் வாதம் பிரதிவாதம் வருகிறது, இந்த படத்துக்கு எத்தனை பேர் காப்பாற்ற போகிறீர்கள்? ஐஃபை ஒரு ஹைலி திங்கிங், உயர்ந்த எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டு படம். ஒரு கிராமத்திலே பிள்ளையை வளர்த்து உதயகுமார் சொன்னதை நான் தொடர்ந்து என்ன நம்பி, பாவி பாவி, நீ நல்லா இருக்க மாட்டேன். மத்திய அரசும் சரி, எந்த அரசும் சரி, இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு என்ற நிலையில் நாடு நல்லா, நீ வேலை உருவாக்கடா. எதுக்கு வந்த லஞ்சம் வாங்கி கோடி கோடியா ஒதுக்குறிய? அரசாங்க கஜானாவில் இருக்க வேண்டிய பணம் அரசியல்வாதிகளின் கஜாவில் இருக்கு, பாதிக்கு மேல இருக்கு. இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு இன்கம் டாக்ஸ் போட்டு வர பண்றாங்களா? நான் அரசாங்கம் யாருன்னு சொல்ல, எல்லாரும் தான். இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு போட்டு சிறு தொழில் அழிந்தது, குறுந்தொழில் அழிந்தது, சினிமா அழிந்தது, எல்லா தொழிலும் ஜிஎஸ்டியால் அழிந்தது. யார் நல்லா இருக்கான்னா அதை பார்க்கிற அதிகாரிகள் பூரா லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி இந்த வியாபாரிகளையும் தொழிலாளர்களையும் மிரட்டி மிரட்டி இவன் கோட்டி சொல்றாயிட்டான். இந்திய நாட்டில் இப்பொழுது 30 கோடி மக்கள், 140 கோடி ஜனத்தொகைன்னு சொல்றாங்க இந்திய நாட்டின் ஜனத்தொகை, அதில் 25% வறுமை கோட்டுக்கு கீழே வாழறாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளோ பெருகிருக்கு, வருமான வரி எவ்வளோ பெருகிருக்கு, 2 மடங்கு 3 மடங்கு லட்சத்தை தாண்டி விட்டது. பெருந்தலைவர் காமராஜ் தமிழகத்தை முதல்வராக இருந்து 8 மந்திரிகளை வச்சு ஆட்சி பண்ணப்போ 100 கோடியிலிருந்து 200 கோடி தான் தமிழகத்தை வருவாய், வரி வருவாய் 200 கோடி தான். ஆனால் அது இப்போது 100,000 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஜனத்தொகை பெருச்சு, வியாபாரம் பெருச்சு. அவர் அன்றைக்கு அந்த 200 கோடியில் அணைகள் கட்டினார், கல்விச்சாலைகள் ஆரம்பித்தார், தொழிற்சாலைகள் ஆரம்பித்தார், சுகாதாரத்துறையை விரிவுபடுத்தினார், லஞ்சம் வாங்கலை. உதயகுமார்
கேள்விப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியாது இல்லை. கைத்தறி ஈரோடு திருப்பூரில் அந்த சீதோஷ நிலைக்கேற்ற மாதிரி கைத்தறி தொழில் வளர்க்கலாம், அந்த தொழில் அங்கே நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி ஸ்பின்னிங் மில்லெல்லாம் இருக்கு பாருங்க, நிறைய ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர். அந்த சீதோஷன காரணம் அதுக்கு. அப்போ காமராஜ் காலத்தில் இல்லை. அப்போ ஒரு அதிகாரிகள்லாம் திட்டம் போட்டு இங்கே ஒரு 10 கைத்தறி ஆலை ஆரம்பிக்கலாம், தொழிலாளர்களுக்கு வேலை நிறைய கிடைக்கணும்னு காமராஜ் அதிகாரிகளை, வெங்கட்ராமன் அப்புறம் தொழிலமைச்சர் வெங்கட்ராமன் இந்திய ஜனாதிபதியாக இருந்தார், அந்த வெங்கட்ராமனோட ஒரு குழு அனுப்புகிறார் ஜப்பானுக்கு. குழு அனுப்பி 10 மிஷின் ஈரோடு திருப்பூருக்கும் சேர்த்து 10 ஆலைகளை போடலான்னு பேரம் பேசிட்டாங்க சார். 10 எத்தனை கோடி? சரி 10 கோடின்னு வச்சுங்க, அன்னைக்கு அதை விட கம்மியாக இருந்திருக்கும். 10 கோடி பேசி முடித்த உடனே அவன் கேட்குறான் ஜப்பான்காரன், இதுக்கு எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு வேணும்னு கேட்டான். ஜப்பான்காரன், இந்திய வெங்கட்ராமனையும் அதிகாரியில் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வேணும்? உடனே வெங்கட்ராமன் காமராஜுக்கு ஃபோன் பண்ணுறார், சிஎம் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கார், சார் 10 மிஷின் வாங்கினா எவ்வளோ கமிஷன் வேணும்னு ஜப்பான்காரன் கேட்குறான். ஓ அப்படியா, மிஷின் வாங்கினா கமிஷன் கொடுப்பாங்களோ, அப்போ ஒன்று செய், 11th மிஷின் கேளு. சார் கமிஷனை மிஷின் கேட்டு வாங்கி 11th மில் போட்டார் சார். அவருக்கு அப்புறம் ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணுவான்? அதை பணமாக வாங்கிடு, மிஷின்ல வேணாம், 10 கோடியா, ஒரு 2 கோடி கமிஷன் கேளு. அப்படிதான் சார் கோடி கோடியாக சேர்த்துட்டானுங்க. இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய பணம் அரசியல்வாதி வீட்டில் இருக்கு சார். டெல்லியிலேருந்து சொல்கிறேன், மத்திய அரசிலிருந்து சொல்கிறேன், யாரும் தூய்மையானவர்கள் இல்லை. ஆக அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறி குடும்ப பாசம் மீறி எல்லாமே பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் ஆதரிக்கக்கூடிய நிலை இனி வராது, உறவுகள் இருக்காது. ஆக இந்த படத்திலே ஐஃபை, இதில் உறவுகளை, தந்தை பிள்ளை பாசம், தமிழ்நாட்டு நாகரிகம், அதே மேநாட்டு நாகரிகம் இரண்டையும் இணைத்து அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் வயது முதிர்ந்தால் அது ஒரு குழந்தை ஆகிறது என்கிற தத்துவத்தையும் இணைத்து நம்முடைய மிஸ்கி பாஸ்கி டி ராஜ், பாஸ்கி டி ராஜ் அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்கார். இலங்கை தமிழலை காப்பாற்ற இல்லை, எங்ககிட்ட வலு இல்லை, ஏதோ எல்லா வகையிலும் துரோகம் பண்ணிட்டோம், உண்மையாக துரோகம் பண்ணிட்டோம். அதுக்கு மத்திய அரசு ஒரு காரணம், செய்ய விடலை, அது இருக்கட்டும். ஆனால் இந்த படத்தை உண்மையாவது நம்ம ஓட்ட வச்சு அந்த இலங்கை தமிழுக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லுகிறேன். இசை ரவி பிரியன், நீங்கள் ஒரு இசை பிரியன், பியூட்டிஃபுல், அருமை, ஒவ்வொரு பாடலும் நன்றாக இருந்தது. ஆனால் என்னென்னா, சிலர் இங்கே பிறந்து வளர்ந்துட்டு நான் லண்டனில் போய் உட்கார்ந்தால் தான் எனக்கு மியூசிக்கே வரும்னு ப்ரொடியூசர் பணத்தை பாழாக்குறான். குடும்பத்தோடு போய் உட்காந்துடுற லண்டன் உட்கார் ப்ளீஸ். சில எல்லாருமே இல்லை. இப்போ இசை இளையராஜான்னா ஒரு பிரசாதத்தில் உட்காந்துட்டே தான் போட்டார், அற்புதமான பாட்டுகள். எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா தெய்வம், இசை தெய்வம், எந்த மேநாட்டுக்கும் போனதில்லை, உள்ளூர்லேயே உட்கார்ந்து அற்புதமான தமிழ் மனம் மண் வாசனை நிறைந்த இசைகளை தந்தார். இன்றும் பாடப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஆனால் சிலர் என்னமா தெரியல, அங்கே போனால் தான் பாட்டு வரணுன்றான், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு போனால் தான் பாட்டு வரணுன்றான். அது என்ன இப்போ மாற போகிறானுங்களோ, ப்ரொடியூசரை அடிக்கணும் சார், ப்ரொடியூசரை அடிக்கணும். எதுக்காக லண்டனில் இருக்க, வாடா இங்கே, இல்லைன்னா வானாடா நீ, போ அங்கேயே போய் ஏதாவது இழவு எடுத்துக்க போ அப்படின்னு சொல்லி விட்டான்னு வச்சுக்க, நம்ம ப்ரொடியூசர் அவன் திமிர் அடங்கும், அதை செய்ய மாட்டான் நம்ம ஆள். அப்புறம் இந்த பாலா பையன், இந்த பாலா பையனுக்கான இவன் ஒரு வக்கீல், எக்மோர் கோர்ட்டில் ஒரு நாள் போஸ்ன்னு ஒரு வக்கீல் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஒரு 20 வருஷம் இருக்கணும். அப்போ பார்த்தா, அப்புறம் பார்த்தா இவன் பின்னால் இருக்கிறதெல்லாம் ரவுடி வைக்கலுங்க. இவன் ஒரு அடி பையன் சார், சாதாரண நாள் இல்லை. இவனை பார்த்தா ஏதோ ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த போஸ் என்னை கூப்பிட்டு வந்து, அண்ணே இவர் நல்லா பாடுறாருன்னு, ஏதாவது ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு என் கொடுங்கன்னார். நானும் கொண்டு போய் நம்ம சாலி கிராமத்தில் ஒரு மிஸ் அமைப்பு, என் படத்துக்கு உணர்ச்சிகள்னு ஒரு படம் எடுத்தேன்,
அது இசை வேடம் அவர் தான். அங்கே போய் இவனை பாட வச்சேன். அது அவன் நேரம் சரியில்லை, சரி ஒரு குரல் சரியில்லைன்ட்டான். அதுக்கு அவன் நேரம் சரியில்லை, அதுக்கு பின்னால் இவன் முயற்சி பண்ணி பண்ணி சார் இன்னைக்கு ஒரு பாடகனா தமிழகத்தில் இருந்து கானா பாட்டு கானா பாலா என்கிற அளவிற்கு ஒரு பெயர் எடுத்து நிலைத்து நிற்கிறான். வாழ்க. இவன் மகன் 10 வயசு, அவன் இன்றைக்கு ஒரு பாடல்களை பாடி ஒரு இசை வெளியீட்டோட வைக்க போகிறேன் அப்படின்னு இப்போ தான் சொன்ன போல் இசை குடும்பம் நல்ல வசையில்லாமல் தமிழக மக்களின் வசையை வாங்காமல் மேலும் மேலும் நல்ல ஓசை வளர ஒலி வளர உன்னை வாழ்த்துக்கிறேன். நாம் முழுக்க வரவேற்கிறது. இந்த சால்வை போடாதீங்க, அதுவும் ராஜஸ்தானில் நெஞ்ச சால்வை கொண்டாந்து போடுறான் சார். எனக்கு ஏன் கைத்தறி தொழிலாளி இங்கே சார்ந்த ஒரு கைத்தறி துண்டு போடக்கூடாது? எதுக்கு ராஜஸ்தான் சால்? என்ன ஒரு அழகாக மினு மினுமன் இருக்குது, அவ்வளோதான், தூக்கி போட்டுடணும். எதுக்கும் பயன்படாது. இப்படி நிறைய பேர் இருக்கிறான் சினிமாவில், எதுக்குமே பயன்படாமல் எல்லாரையும் பாழாகிறதுன்னு ஒரு சிலர் இருக்கான். அந்த மாதிரி தான் அந்த ராஜஸ்தான் சால்வை. ஆப்பிள் கொடுத்தாங்க சார், ஆப்பிள் பிரம்மாதம் தம்பி. பயனுள்ளதாக நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் பயனுள்ளதாக அமையும். இப்போ நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என் பணத்தெல்லாம் வெளியே கொடுத்துட்டு நானே இப்போது ஆப்பிள் பழம் வாங்க முடியல. அதனால் இன்றைக்கி ஆப்பிள் கொடுத்தா ஒரு 5 நாள் சாப்பிடுவேன். இந்த சினிமாவில் நீ ஸ்போர்ட் எட்டினா அந்த காசை எடுக்க முடியாது. 100க்கு 90 பேர் போட்ட முதலீடு இல்லாமலே நடுத்தரில் நிற்கிறாங்க. 100க்கு 90 பேர் அதுக்காக கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறாங்களே, அவங்களையும் பாதி பேர் அப்படி தான் கதி. அதனால் சின்ன ஆளை போடணும்னா நாதி இல்லாமல் போகிறான்னு இல்லை. இன்றைக்கு சின்ன படங்களை மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். சின்ன படங்களை நல்ல படங்களை, இந்த பெரிய ஹீரோவை போட்டு படம் எடுத்தால் சினிமா பலம் இல்லை சார், பலன் இல்லை சார், யாராலும் பயன் கிடையாது. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.